ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொச்சின் ஷிப்யார்ட் லிமிட்லேருந்து ரீசெண்டாக ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. என்ன போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்கான போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. மொத்தம் 70 காலி பணியிடங்கள் போட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ரோலுக்கு எவ்வளோ காலி பணியிடங்கள் போட்டிருக்காங்கிற ஃபுல் டீட்டெயில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பெர்மனன்ட் ஜாப் தான், இது டெம்பரவரி கிடையாது. ஸோ நீங்கள் பெர்மனன்ட் ரோலுக்கு இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து 70 போஸ்ட்டு. அதில் வந்து சிவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. யூஆரில் ஒரு போஸ்ட்டு, இடபிள்யூஎஸில் ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. உங்களுக்கு மினிமம் மார்க் வந்து 65% மேலே மார்க் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ரெகனிஸ்ட் யூனிவர்சிட்டி கீழே நீங்கள் 65% மேலே மார்க் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து எலக்ட்ரிக்கலுக்கு 19 போஸ்ட் போட்டிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் வந்து டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிகிரி வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 37 போஸ்ட்டு. இதுதான் இருக்கிறதுல அதிகமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க மற்ற எல்லாத்தையும் காட்டிலும். அடுத்து எலக்ட்ரிக்கலுக்கு கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கலுக்கு நீங்கள் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து நாவல் ஆர்கிடெக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 6 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிகிரி இன் நாவல் ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து ஐடி இருந்து எடுத்து முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் எம்சிஏ முடிச்சிருக்கீங்க, இல்லை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் போதும். அப்படி இல்லாட்டி நீங்கள் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் எம்பிஏ முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு வந்து. அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 70 போஸ்ட் வந்து இருக்குது. அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியின் சோசியல் ஒர்க்கில் வந்து முடிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டில் பர்சனல் மேனேஜ்மெண்ட் வந்து முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு 1 இயர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் வந்து இருக்கும். அதில் உங்களுக்கான சேலரி மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா 50,000 வரைக்கும் சேலரி இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் போஸ்ட், அதாவது ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து E1 கிரேடில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக நீங்கள் அப்பாயின்ட் பண்ணுவீங்க E1 கிரேடில். அப்போ உங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்சு உங்களுக்கான வந்து சேலரி வந்து பேக்கேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு ஆனுவல் சிடிசி 13 லட்சம் இருக்கும். அதாவது சேலரி 1,12,181 கிட்ட உங்களுக்கு சேலரி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மற்ற அலவன்ஸ்லாம், ஸோ அந்த மற்ற அலவன்ஸ்லாம் என்ன இருக்கும் அப்படிங்கிறத ஒன்ஸ் நல்லா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கொச்சியில் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு அடுத்ததாக போஸ்டிங் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா மும்பையில், கொல்கட்டாவில், இல்லை அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 27 அக்டோபர் 2021 நீங்கள் 27 வரை இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் 1994 அக்டோபர் 28 அப்புறமா பிறந்தவங்க நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கப்புறமா ரிலாக்ஸேஷனும் வந்து இருக்குது. ஸோ வந்து ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதனால 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினரை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் PWPT கீழே சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கான உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. உங்களுக்கான டேட் ஆஃப் வந்து ப்ரூஃப்க்கு வந்து நீங்கள் என்னென்ன சப்மிட் பண்ணலான்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு, உங்களோட மெட்ரிகுலேஷன், இல்லாட்டினா உங்களோட ஹையர் சர்டிஃபிகேட்டு, இல்லை ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், இதில் ஏதாவது ஒன்று அக்செப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட ப்ரூஃப்க்கு எந்த ஏஜில் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கிறதுக்காக உங்களோட மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா 2 பேஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமு, அது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. மொத்தம் 1 ஹவர் எக்ஸாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. என்னென்ன வந்து ஆக்சுவலாக சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் 5 மார்க் கேட்பாங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ் 5 மார்க் இருக்குது, நியூமெரிக்கல் எபிலிட்டி வந்து 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க, ரீசனிங் எபிலிட்டி 5 மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உங்களோட சப்ஜெக்ட் பேஸ்டாக வந்து 40 மார்க் இருக்கும். மொத்தம் உங்களுக்கு வந்து 60 மார்க் கிட்ட இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கு எந்த விதமான உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது, 1 ஹவர் எக்ஸாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பேஸ்2 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் உங்களோட ரைட்டிங் ஸ்கில், அப்புறம் உங்களோட பர்சனல் இன்டர்வியூ இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப்புக்கு நமக்கு 60 மார்க் கொடுத்தாங்க. அப்புறம் உங்களோட குரூப் டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு 10 மார்க், உங்களோட ரைட்டிங் ஸ்கில்க்கும் 10 மார்க் கொடுக்குறாங்க, ஃபைனலாக உங்களோட பர்சனல் இன்டர்வியூக்கும் 20 மார்க்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
இந்த பேஸ் ஒன் ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் நிறைய இடத்துல சென்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அலாட் பண்ணுற சென்டரில் வந்து போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கான அந்த ஆன்லைன் டெஸ்ட்டு எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டென்டேட்டிவ்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்ளை பண்ணதுக்கப்புறம் வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நம்ம அப்போ பார்க்கலாம். டென்டேட்டிவாக உங்களுக்கு நவம்பர் 3rd week 2021 இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு பேஸ் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்து கொச்சியில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் வந்து கிடையாது. இது PWPT கீழே வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு எந்தெந்த கேட்டகரிக்கு எந்தெந்த ஜாப்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ வந்து அவங்களுக்கு கோட்டா இருக்குங்கிறது கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது கீழே அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இதை நல்லா நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த கேட்டகரிக்கு இருக்க மினிமம் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அதை தவிர்த்து வேறு இன்ஜினியரிங் கேட்டகரி வந்து அப்ளை பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்தெந்த இது கீழே எந்தெந்த இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ஏல வந்து அதாவது எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நீங்க எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து அந்த இதுக்கு ஜாப்க்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இல்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இவங்க மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும்னு சொல்றாங்க. அடுத்து நீங்க மெக்கானிக்கலா இருந்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் அண்ட் டூல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம்னு சொல்றாங்க. நீங்க நாவல் ஆர்கிடெக்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நாவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஆஃப்ஷோர் இன்ஜினியரிங், நாவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓசன் இன்ஜினியரிங், டூயல் டிகிரி இன் நாவல் ஆர்கிடெக்சர் அதாவது நீங்க பிஏ வித் எம்டெக் முடிச்சிருந்தாலும் நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இந்தந்த கேட்டகரி கீழே நீங்க வேற ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. நீங்க ஒரே ஒரு அப்ளிகண்டா இருக்கீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 2-3 தடவை அதாவது 2 times வந்து அப்ளை பண்ணாதீங்க, அது வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க December 2021 அதாவது உங்களோட சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்றவங்க நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களோட வந்து சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறது, டிஸ்கஷன், உங்களோட வந்து ரைட்டிங் ஸ்கில், பர்சனல் இன்டர்வியூ இதுக்கான எல்லா நோட்டிஃபிகேஷனுமே அவங்க அதுக்கான வெப்சைட் உங்களோட வந்து கொச்சின் சிப்யார்ட் வெப்சைட்டில் வந்து ஆக்சுவலாக போடுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒன்ஸ் அதில் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் டாக்குமெண்ட்டை வந்து எப்படி அப்லோட் பண்ணணும், ஆன்லைனில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணுங்கிறத வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உங்களோட ஏஜ் ப்ரூஃப்க்கு, உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களோட கேஸ்ட்டு, நீங்கள் வந்து டிசேபிலிட்டியாக இருக்கீங்க, PWPT கிளஸ் இது பண்ணுறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, உங்களோட சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 அப்ளிகேஷன் ஃபீ வந்து இருக்குது. இது நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து பே பண்ணிக்கலாம், அதாவது உங்களோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்லை இன்டர்நெட் பேங்கிங்கில், இல்லை யூபிஐயில் இந்த மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதர் மோடில் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. இது எப்போ வந்து ஆக்சுவலாக உங்களுக்கான ஃபீ வந்து பே பண்ணலான்னா நீங்கள் 6th October 27th October நீங்கள் வந்து ஆன்லைன் ஃபீ வந்து பே பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருக்கீங்க, PWPT பிரிவினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. மற்றபடி ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு மட்டும் அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹவு டு அப்ளை, இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா வெப்சைட்டில் அதாவது 2 பேஸாக வந்து இது வந்து இருக்குங்கிற சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், அப்புறமா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது வந்து சொல்கிறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் நீங்கள் ஆன்லைன் உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து ஒன்ஸ் வந்து என்டர் ஆனதுக்கப்புறமா உங்களோட வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட நேமு, ஏஜ், உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களோட வந்து அட்ரஸ் ப்ரூஃபு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து உங்களோட சிக்னேச்சர் காப்பி, ஃபோட்டோ காப்பி எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுட்டு உங்களோட மார்க் ஷீட் எல்லாமே ஸ்கேன் காப்பி எடுத்து வச்சுட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கான வெப்சைட் லிங்க்கும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க, வந்து இந்த கேட்டகரிக்கில் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.